எதனால கேளு, என்கிட்ட கேளு. நீங்க எப்படி கவர்னர் ஆஃப் தெலுங்கானா? நீங்க பேர் என்ன? ரித்திகா. ரித்திகா பத்தியா, நான் எப்படி கவர்னரா தெலுங்கானா ஆவனே அப்படின்னு சொல்றாங்க. உங்களை மாதிரி ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சு, அண்ணனை பாடத்த அண்ணனுக்கே படிச்சு, நல்லா படிச்சு, அம்மா அப்பா சொல்றதை கேட்டு, டீச்சர் சொல்றதை கேட்டு, அப்புறம் மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது ப்ரொஃபஸர் சொல்றதை கேட்டு நல்லா படிச்சு தான் கவர்னர் ஆனால் இங்கே எல்லாரும் நல்லா படிச்சா டாக்டர் ஆகலாம், கவர்னர் ஆகலாம், தலைவர் ஆகலாம், எது வேணாலும் ஆகலாம். என்ன படிக்கணும்? நல்லா படிக்கணும். பாடத்தை அண்ணன்னைக்கு படிக்கணும். அண்ணன்னைக்கு பாடத்தை படிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கைத்துக்குங்க பார்க்கலாம். சரி, அண்ணன்னைக்கு படிக்க மாட்டேன், சீரியல் தான் பார்ப்பேன்னு சொல்றேன், கைத்துக்குங்க பார்க்கலாம். சரி, ரொம்ப சந்தோஷம். உண்மையே சொல்ற குழந்தைங்க இருக்கிறதுக்கு அவங்களுக்கு முதல்ல எனது பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன்னைக்கு பாடத்தை அண்ணன்னைக்கு படிக்கணும். இதுதான் டெக்னிக். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு படிக்கிறத விட அன்னைக்கு பாடத்தை அன்னைக்கே படிச்சுட்டா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? இன்னைக்கு வரைக்கும் அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு படிக்கலன்னா நாம் அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு படிப்போம். சரி, நீ கேள்வி கேளுமா. பேர் சொல்லுங்க. காவின்யா. காவின்யா, ஓகே. நீங்கள் எப்படி ரெண்டு ஸ்டேட்ஸையும் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி, எப்படி ரெண்டு ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. இது நான் அடிக்கடி சொல்கிறது தான். நான் வந்து இந்தியாவில் யங்கஸ்ட் கவர்னர் நான் தான், ஓகே அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அது மட்டுமல்ல, மாணவிகள் எல்லோரும் நாம் எதிர்நீச்சல் போட்டு பல சவால்கள் இருந்தாலும் வாழ்க்கை ஒன்றும் ரொம்ப சுமூகமாக இருக்காது. நீங்கள்லாம் நினைக்கலாம், சரி இவங்க அப்பா பேரை சொன்னாங்க, குமரியானந்தனோட பொண்ணு, அவங்க அப்பா எம்பியாக இருந்தாங்க, எம்எல்ஏயாக இருந்தாங்க, அதனால் இவங்க ஏதோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்காதுங்க. உங்களை மாதிரியே தான் எல்லா எதிர்நீச்சலும் போட்டு, எல்லா கஷ்டமும் பட்டு, இன்னும் சொல்ல போனால் பிரபலமானவர்களோட மகளாக இருக்கிறது இன்னும் கஷ்டம் இருக்கு. நான் இந்த பகுதிக்கு உள்ளே நுழையும் போதே ஒரு தாய் வீட்டிற்கு நுழையும் ஒரு எண்ணம் எனக்கு வந்தது வடசென்னைக்கு வரும்பொழுது. ஆக என்றையுமே ஒரு பள்ளியில் மிக சவாலான சூழ்நிலையில் நாங்கள் படித்து கொண்டு இருக்கும் பொழுது அவசர நிலை பிரகடனம் வந்தது. எங்கள் அப்பாலேருந்து எல்லாரும் சிறைச்சாலைக்கு போனாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட இங்கே நாகமணி மருத்துவமனையில் தான் எனது தங்கை பிறந்தாள். என் தங்கை பிறக்கும் பொழுது நான் பள்ளி மாணவி, எங்கள் அப்பா எல்லாரும் சிறையில் இருக்காங்க. ஏன் நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஏதோ பள்ளி வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக இருக்கும், நமக்கு எல்லாம் சரியாக நடக்கும் அப்படின்னு இல்லை. என்னை போன்றவர்கள், எங்கள் அப்பா சிறையில் இருக்காங்க, எங்கள் அம்மாவுக்கு குழந்தை பிறக்குது, அங்கே ஞான சௌந்தரின் நாகமணி மேடமத்தோட பேரையே தான் எங்கள் அம்மா அங்கே வைக்கிறாங்க. யாரும் வெளியே கையெழுத்து போடுறதுக்கு இல்லை. அம்மாவுக்கு அறுவை சிகிச்சைக்கு உள்ள கூட்டிட்டு போறாங்க. கேரண்டி கையெழுத்து போடுறது, கன்சர்ன் ஃபார்ம்ல கையெழுத்து போடுறதுக்கு யாரும் இல்லை, நான் தான் வெளியே நிற்கிறேன். உங்களை மாதிரி பள்ளி குழந்தையா இருக்கும்போது நான் அழுது கொண்டே கையெழுத்து போடுகிறேன். அதனால தான் பிற்காலத்தில் நான் சொன்னேன், அம்மா அறுவை சிகிச்சைக்காக அழுது கொண்டே கையெழுத்திட்ட இந்த பெண் ஆளுநராக பச்சை இங்கில் கையெழுத்து போடும் அளவிற்கு உயர்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு முழுமையாக உழைப்பு தான் காரணம்.